Hello friends, welcome to our casual with BM channel. இப்போ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இப்போ நடக்க போற உள்ளாட்சி தேர்தல் பத்தி நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க பகுதியில் நிக்கிற வேட்பாளர்கள் பத்தியே வந்து தெரியாம வந்து இருக்கலாம். உங்க பகுதியில் இருக்கிற அதாவது அனைத்து கட்சியிலுமே பாத்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் வந்து நிப்பாங்க. அந்த மாதிரி உங்க பகுதியில் யார் நிக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட்லேயே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடக்க போகிற எலெக்ஷன் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரிலன்னா, அதாவது மேயர் என்ன என்ன, துணை மேயர்னா என்ன, வார்டு கவுன்சிலர் என்ன என்ன அப்படின்ட்டு எதுவுமே வந்து தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடியே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பகுதியில் நிற்கிற வேட்பாளர் வந்து யார் யாருன்னே வந்து நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா நான் அதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றது தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இதில் ஒன்றும் இல்லை, TNSCC அப்படின்ட்டு கூகுளில் வந்து போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதாவது இது வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட் தான். அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்படி போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து இருக்குது பாருங்கள், நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தல் 2022 அப்படின்றது வந்து அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் நிற்கிற எல்லா வேட்பாளர் டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ ஈரோட்டில் வந்து எடுத்துக்கலாம். ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இந்த மாதிரி தந்தனையாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஈரோடு மாநகராட்சியில் நம்ம போயிட்டு பார்க்கலாம். 419 இருக்குது பாருங்கள், அதை வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வார்டுங்க வந்து இருக்கும் இல்லைங்களா மாநகராட்சியிலேயே. இப்போ ஃபஸ்ட்டு வார்டில் வந்து 11 பேர் வந்து மொத்தம் வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த 11 கிளிக் பண்ணிங்கன்னா யார் யார் அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து வரும். இங்கே பாருங்கள், அந்த 11 பேர் டீட்டெயில்ஸுமே வந்து இதில் வந்து இருக்கும். இதில் திரும்ப பெறப்பட்டது அப்படின்றதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ திரும்ப பெறப்பட்டதுன்னு இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே தான் நாளைக்கு வந்து ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து இருப்பாங்க. இதில் யாருக்குன்னா ஒருத்தர் தான் வந்து நீங்கள் அரியலூரில் இந்த வார்டில் இருந்தீங்கன்னா ஓட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்கு உங்கள் வார்டுக்குமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அரியலூர்து வந்து காமிச்சேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேட்பாளரோட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதில் வந்து இருக்கும். இதுக்கு வந்து கேப்சா கோடு வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கேப்சா கோடு வந்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து சப்மிட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF வந்து டவுன்லோட் ஆகும். அந்த PDFல நீங்கள் போயிட்டு அவங்களோட முழு டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதிலே பாருங்கள், இந்த PDFல அவங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவுமே வந்து இருக்குது. இதையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து பார்க்கணும். இதை நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்கிறீங்க. அதனால் இதை உங்கள் மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.